வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணோம். சில்வர் மைக்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு 200 லாட்ஸ் வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. அது 60,650 ரேஞ்சில் வந்து ஆவரேஜ் ரேட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 200 லாட்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஓப்பனில் வச்சுருக்கோம். 400 லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் 90,000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங்ஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் டெய்லி நாங்கள் கமாடிட்டிஸ்க்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புதுசாக வந்து கமாடிட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோ சிக்னல்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வச்சிங்கனாலே போதும், எங்கே பை செல் பண்ணலாம், எவ்வளோ டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலான்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுவும் வந்து ரீசெண்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில்வர் மைக்ரோ. பொதுவாகவே சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் மைக்ரோவில் தான் ரொம்ப ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் இன்ட்ராடே ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆக்சுவலி வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக ஃப்ரைடே, அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஒரு ஈவினிங் மார்க்கெட் மட்டும் இருந்துச்சு. அந்த ஈவினிங் மார்க்கெட் அப்போ எல்லா கமாடிட்டி ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து இருந்துச்சு. காப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக நல்லா ரைஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நாங்கள் நேற்று மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணல, ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்டில் எண்ட் ஆஃப் த டே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தொடர்ந்து வந்து செல்லிங் காட்டிக்கிட்டு இருந்தது. ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்போ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டு பையிங்கில் வந்து மாறுச்சு. சில்வர் சில்வர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவில் ரைசிங் ஆயிருந்துச்சு. அந்த ரைசிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகலை, டவுன் சைடில் தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டவுன் சைட்லே வருது ஒரு பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடில் கிடச்சிச்சின்னா போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தோம். இல்லாட்டின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மார்க்கெட்டும் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் இன்றைக்கி ஆக்சுவலி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ டவுன் சைடில் இறங்குதுன்றனால கொஞ்சம் உள்ளேயும் போல ட்ரெண்டாக எங்களுக்கு பாசிட்டிவாக காட்டுதுன்றனால இங்கிட்டு நிஃப்டி பார்த்தோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப்பு, பட் அதுவுமே வந்து கேப் அப்பை ஃபாலோ பண்ணல. ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டு தான் வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ கேப் அப் ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கலன்றனால நாங்கள் இன்றைக்கி பையிங் சைட் நிஃப்டி சைட் போல. மீன்வைல் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரெக்கவரி வந்து கொடுத்துட்ருந்துச்சு. ஸோ இது 13,000 ரேஞ்சு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி நிஃப்டி வந்து போகல. ஸோ மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் கிடைக்கல ஓப்பனிங்லேயே அப்படின்றதுனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பண்ணாமல் சில்வருக்கு வந்துட்டோம். ஸோ சில்வர் பார்த்துட்டே இருந்தோம். சில்வர் பார்த்துட்டே இருக்கையில் நல்ல ஒரு டவுன் இறங்கினதுக்கப்புறமா மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. அந்த சேஞ்ச் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock கிட்டக்க வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தது, ஒரு பிரேக் அவுட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்றுட்டு மார்க்கெட் அந்த இடத்துல டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரெண்டும் நாங்கள் பார்த்தோம், கரெக்டாக ட்ரெண்டு பக்கத்தில் வந்து வந்திருந்துச்சு. ஸோ ட்ரெண்டு 600 ரேஞ்சுக்கிட்ட இருக்குன்னா நாங்கள் வந்து அது பக்கத்தில் வரையிலே ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளக்க பொஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம், 60,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து சில்வனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக வந்து இன்ட்ராடேயில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை பார்த்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு 650 ரேஞ்சு கிட்டக்க லோவில் இறங்குச்சு. இறங்கும் போது நாங்கள் ஆக்சுவலி 600 லாட்ஸ் வரைக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக 200 பை பண்ணோம். ஸோ 600 வரைக்கும் டோட்டலாக ஆவரேஜ் பண்ணோம். ஆவரேஜ் பண்ணி லோயஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து 800 மேலே வந்து ரைசிங் கொடுத்துச்சு. அந்த 800 ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 870 வரைக்கும் போச்சு. அப்போதைக்கு 400 லாட்ஸ் வந்து கட் பண்ணோம். ஸோ அதில் 90,000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம். 90,000 ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் 200 லாட்ஸுக்கு பார்த்தோம். 200 லாட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டக்க வருது. ஸோ இதுவும் வந்து ஒரு 30,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இதையும் வந்து புக் பண்ணால் ஸோ மோர் தேன் 1 lakh வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து லாட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாகவே எடுத்திருக்கோம். லாட்ஸ் நிறையா எடுத்தனால தான் ரொம்ப ஈஸியாக ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியுது. மெயினாக நாங்கள் சில்வர் மைக்ரோவில் எடுத்தோம். ஸோ லாட்ஸை ஹெவியாக போட்டு மைக்ரோவில் ப்ராஃபிட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குன்றனால இந்த ரேஞ்சில் வந்து கட் பண்ணிடலாம் 200 லாட்ஸை அப்படின்றனால. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 60,780 ரேஞ்ச் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய சில்வரை கவர் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம்
டேர்ன் ஓவர் ஆகுது, ட்ரெண்ட் கொஞ்சம் நிற்கிதுன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ இது ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் வந்து ட்ரெண்டை வச்சு தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம். உங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐடி காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.